புதுச்சேரியில் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வாகன ஓட்டிகளிடம் பெண் காவலர் ஒருவர் கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முகம், இதுகுறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மார்த்தி. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா நோய் தொற்றை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நேற்று முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் பிற்பகல் 12 மணி வரை அத்தியாவசிய கடைகளான காய்கறி, பழங்கள், மளிகை உள்ளிட்ட கடைகளுடன் தளர்வுகளுடைய கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ளிருந்து தமிழகத்தில் இருந்து புதுச்சேரிக்கு பொருட்களை வாங்க பொதுமக்கள் தங்களது இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் அதிக அளவு வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கடலூர் எல்லையான முள்ளோடை மற்றும் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் முன்பு காவல் உதவியாய்வாளர் சரஸ்வதி மற்றும் தலைமை காவலர் ரமேஷ் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அத்தியாவசியம் இல்லாமல் வெளியே வந்த இளைஞர்களை திருக்குறள் சொல்லி வைத்து நூதன தண்டையும். தகவல்களுக்கு நன்றி சண்முகம்.